செயலாளர்கள் வட்டக்கழக செயலாளர் ஆலோசனைக்கேற்ப முதற்கட்டமாக 40 நிகழ்ச்சிகளை வடிவமைத்தோம். அந்த 40 நிகழ்ச்சிகளை நடத்துவதற்கு முன்பாகவே கழகத் தலைவர் ஒப்பாரும் மிக்காருமில்லா உயிரினும் மேலான அன்பு தலைவர் தளபதி அவர்கள் ஜூன் 7ஆம் தேதி முதல் நிகழ்வாக கலைஞர் நூற்றாண்டு விழாவின் முதல் நிகழ்வாக, அதுவும் தமிழகத்திலேயே முதல் நிகழ்வாக, கழகம் தோன்றிய வடசென்னையிலே தோழமை கட்சி தலைவர்களோடு கழகத் தலைவர் தளபதி அவர்கள் உரையாற்றிய ஒரு மாபெரும் பொதுக்கூட்டம் நம் மாவட்டத்திற்கு கிடைக்கப்பட்டிருக்கிறது. அதைத் தொடர்ந்து 40 நிகழ்ச்சிகளில் இன்றைக்கு நடைபெறுகின்ற இந்த 38வது நிகழ்ச்சிக்கு எல்லா வகையிலும் சிறப்பு சேர்க்கின்ற வகையில் பயனுள்ள ஒரு நிகழ்ச்சியாக வடிவமைத்து தந்திருக்கின்ற அன்பிற்கினிய மகேஷ் அவர்களுக்கும் அவரோடு இணைந்து இந்த நிகழ்ச்சியை கனக்கச்சிதமாக சிறப்பாக ஏற்பாடு செய்திருக்கின்ற தமிழேந்தன் அவர்களுக்கும் என்னுடைய இதயபூர்வமான நன்றியை தெரிவித்துக் கொள்வதில் மட்டற்ற மகிழ்ச்சி அடைகிறேன். ஒரு இயக்கம் என்பது ஆளும் கட்சியாகிவிட்டால் அரசின் சார்பிலே செயல்படுத்தப்படுகின்ற திட்டங்களை, அரசின் சார்பிலே வழங்கப்படுகின்ற ஊக்கத்தொகைகளை, உதவித்தொகைகளை, அரசின் சார்பிலே கொண்டு வரப்படுகின்ற மக்கள் நலன் பயக்கின்ற நல உதவிகளை வழங்குவதோடு ஆளுங்கட்சியாக இருக்கின்ற ஒரு கட்சி தன்னுடைய பணிகளை நிறுத்தி கொள்ளும். அரசு ஒருபுறம் உதவி செய்கிறதென்றால் அரசிற்கு அடுத்தபடியாக அரசிற்கு போட்டி போடுகின்ற வகையில் வறுமை கோட்டிற்கு கீழே இருக்கின்ற மக்களுக்கும் உதவிகள் தேவைப்படுகின்ற மக்களுக்கும் உதவுகின்ற ஒரு மகத்தான இயக்கம் தமிழகத்திலே இருக்கிறதா என்றால் அது திராவிட முன்னேற்ற கழகம் என்றால் அது மிகையாகாது. அந்த வகையிலே இன்றைக்கு தமிழகத்துடைய முதல்வர் அவருடைய வழிகாட்டுதல் படி எண்ணற்ற பல திட்டங்கள் நாள்தோறும் நிறைவேற்றி கொண்டிருந்தாலும் தேர்தல் அறிக்கையிலே குறிப்பிட்ட 90% வாக்குறுதிகளை நிறைவேற்றி இன்றைக்கு எங்கு பார்த்தாலும் மகளிர்கள் மகிழ்ச்சி வெள்ளத்தில் இருக்கின்றார்கள் என்றால், 1,06,50,000 பயனாளிகளுக்கு மகளிர் உரிமை திட்டத்தை வழங்கிய முதல்வர் மாண்புமிகு தமிழக முதல்வர் என்றால் மிகையாகாது. தேடி தேடி தினம் தினம் நம்முடைய முதல்வர்களுடைய புகழை தமிழ்நாடு மட்டுமல்ல, தமிழ்நாட்டை தாண்டி இந்திய ஒன்றியத்தின் அளவில் மாண்புமிகு ஒரு முதல்வருடைய புகழ் தினந்தோறும் பாடப்படுகிறது என்றால் அது நம்முடைய முதல்வர் தமிழக முதல்வர் தளபதி அவர்களுடைய திட்டங்களால் தான். ஒட்டுமொத்த இந்தியாவிலே இருக்கின்ற நம்பர் 1 முதல்வராக இருக்கிறார் என்றால் அவர் செயலாற்றுகின்ற திட்டங்கள் தான் அதற்கு காரணம்.